இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ரிலீஸ் ஆன ஸ்டேட் ஆஃப் அரசியல் நல்லவங்களை நல்லவங்களா இருக்க விடாத ஒரு இடம் அங்க தவறி ஒரு நல்லவன் போறான் அதனால அவனுக்கு ஏற்படக்கூடிய பின் விளைவுகளை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ரொம்ப அமர்க்கலமா ஒருத்தன் ஓடி வந்து ரோட்ல ஏட்டிக்கு விட்டியா ஓடி உயிர் பயத்துல தெரிச்சு போயிட்டே இருக்கான் ஒரு இடத்துல இருக்க எல்லா தள்ளி விட்டுக்கிட்டு தெரிஞ்சு ஓடிக்கிட்டே இருக்கான் அப்புறம் யாருமே இல்லாத ஒரு இருட்டு பகுதிக்குள்ள போறான் கால் தவறி இரடி அப்படியே உருண்டு ஓடுறான் ஒரு குப்பைக்கு மத்தியில போய் ஒளிஞ்சுப்பான் நம்ம நேரம் ஒளிஞ்சிருந்துட்டு அப்படின்னு நினைச்சிட்டு லைட்டா எட்டிப்பாப்பா பாருங்க

தேவையான ஆயுதங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய கம்பெனி அந்த கம்பெனியோட முதலாளி ஹெலிகாப்டர்ல வந்து இறங்குறாரு எதுக்குடா வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தா நம்ம மேயர் தலைமையில ஏதோ ஒரு காரிய கமிட்டி இங்க கூட்டியிருக்கிறாங்க விசாரணை அதுவும் குறிப்பா அந்த கார்பரேட் கம்பெனி மேல ஏதோ ஒரு விசாரணை நடந்துகிட்டு விசாரிக்க வேண்டிய நம்ம மேயர் உட்கார்ந்து ஓன்னு அழுதுகிட்டு இருக்க கண்ணீரா ஊத்துது கண்ணுல அவரால குறுக்கு விசாரணை பண்ணவே முடியல இந்த மாதிரி என் டீம்ல என்னோட அசிஸ்டன்ட் இறந்து போயிட்டா அதுக்கு ஆழ்ந்த இரங்கல தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடிடுற ஆனா மீடியால இருக்கிற எல்லா பேரும் அதை பயங்கரமா கவர் பண்றாங்க இந்த லெவலுக்கு இவர் அழுக வேண்டிய அவசியம் என்ன ஒரு அந்த பொண்ணுக்கு இவருக்கு நடுவுல ஏதாவது தொடர்பு இருக்குமோ அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுலயே குறிப்பா நம்ம மீடியாக்காரர் இருக்கா இல்லையா பத்திரிகைக்காரன் நம்ம ஹீரோ ஹீரோ கூடிய ஹீரோயினும் வேலை பார்ப்பா இவர் லோக்கல் பத்திரிகை அந்த பிரிண்ட் மீடியாவை பார்த்துப்பாரு அந்த பொண்ணு ஆன்லைன் மீடியா வெப்சைட்ல பிளாக்ல போடக்கூடிய நியூஸ் எல்லாம் அவ பார்த்துப்பா அவ உடனே கண்டிப்பா அந்த பொண்ணுக்கும் மேயருக்கு ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு எழுதி அது கொஞ்சம் ஹிட் ஆயிடுது எல்லா பேரும் அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க அவ வந்து நம்ம ஹீரோவை பார்த்து நீங்களும் அந்த மேயரோ ரொம்ப காலத்து பாலிய சிநேகிதர்களாமே மேயர் பொண்டாட்டி கூட உங்களுக்கு நல்ல பழக்கமாமே ஒரு இன்டர்வியூ கிடைக்குமா அந்த பொம்பளை பிள்ளையோட கொலையை பத்தி கொஞ்சம் விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு கேட்க இவன் திட்டி அனுப்பிச்சு விட்டுறான் நியூஸ்ல பார்த்தா மேயர் மேல தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க அந்த பொண்ணை வச்சுக்கிட்டு இருந்திருக்காரு அது இதுன்னு பேசிட்டு இருக்காங்க அதே மீடியால இன்னொரு மேட்டர் ஓடிக்கிட்டு இருக்கு ஆக்சுவலா இந்த தசை திருப்புறது அப்படின்னு சொல்லுவாங்க அரசியல் கிட்டத்தட்ட அந்த மேட்டர் தான் இங்க நடந்துக்கிட்டு இருக்கு உண்மையிலேயே நம்ம மேயர் அந்த கார்பரேட் கம்பெனி ஒத்தவருக்கான மிலிட்ரிகளுக்கெல்லாம் ஆயுதங்களை சப்ளை பண்ணுவாங்க இல்லையா அவங்களோட ஏதோ ஒரு கேஸை விசாரிச்சுக்கிட்டு இருந்தாரு அமெரிக்கால எந்த ஒரு ராணுவம் சம்பந்தப்பட்ட ஐட்டங்களா இருந்தாலும் அந்த கான்ட்ராக்ட் கரெக்டா இந்த கார்ப்பரேட் கம்பெனிக்கு தான் போகுதான் லஞ்சம் தான் இந்த கான்ட்ராக்ட் எல்லாம் வாங்குறாங்க அப்படிங்கறது புகார் அது மட்டும் இல்லாம ஈராக் ஆப்கானிஸ்தான் இந்த மாதிரி நாடுகள் மீது அமெரிக்கா போதெடுத்து போகும்போது கூட ஆட்களையும் ஆயுதங்களையும் சப்ளை பண்ண விஷயத்துல நிறைய குளறுபடி ஊழல் அதையும் பண்ணதா அந்த கார்ப்பரேட் கம்பெனி தான் அதை பத்திய விசாரணையை அவர் பண்ணிக்கிட்டு இருந்தார் இப்போ மீடியாவோட போக்கஸ் அந்த கார்ப்பரேட் கம்பெனி மேல இருந்து அப்படியே கம்ப்ளீட்டா மாறி போய் நம்ம மேயரோட பர்சனல் வாழ்க்கை பக்கம் போயிடுது இப்போ மேயரோட பொண்டாட்டிய காட்டுறாங்க அந்த அம்மா பாவம் விடாம ஃபோன் கால் வந்துகிட்டே இருக்கு ஃபோனை தூக்கி இது டிராயர்ல போட்டு முடிக்குது உங்க புருஷ உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாரு அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கறதுக்காகவே கால் பண்ணுவாங்க போல அடுத்து நம்ம மேயரோட கட்சிக்காரங்க ரெண்டு பேர் முன்னாடி உட்காந்து பிரச்சனை பெருசாயிடுச்சு நீ கொஞ்ச நாள் இன்ட்ரி இன்ட்ரி எதுவும் கொடுக்காம கமுக்கமா இருக்கிறதா உன்னோட அரசியல் வாழ்க்கைக்கு நல்லது அப்படின்னு சொல்லி இவருக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த பக்கம் நம்ம ஹீரோட பாஸ் அந்த பத்திரிக்கையோட மொலாலியம் அவங்க கூப்பிட்டு டேய் நீ தாண்டா இந்த கேஸ் எல்லாம் விசாரிக்கணும் அந்த பொண்ணு கூட சேர்ந்து நீ தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் ஒன்னா இத பத்தி விசாரிக்க சொல்லுதான் நம்ம கட் பண்ணா நம்ம ஹீரோ ராத்திரி அவனுக்கு சமையல் செஞ்சுக்கிட்டு இருப்பேன் சாப்பிடுறதுக்காக காலிமல் அடிக்கிறது கலவை திறந்தா வெளியில் நிற்கிறது யாருன்னு பாருங்க சாட்சா நம்ம மேயர் தான் பாலிய சிநேகிதன் ஹீரோவை பாக்குறதுக்காக இந்த கட்டான சூழ்நிலை இங்க வந்திருக்கிறேன் எப்படி இருக்க வீட்ல பொண்டாட்டி எப்படி இருக்கா அப்படி எப்படின்னு எல்லாத்தையும் விசாரிக்கிறேன்

அது சம்பந்தமா ஏதாவது வீடியோ கிடைக்குமா சிசிடிவி புட்டேஜ் கிடைக்குமான்னு போலீஸ்ல போய் விசாரிக்க சொல்லி அனுப்புவோம் அந்த பொண்ணு வந்திருக்கு அது சம்பந்தமா விசாரிச்சுக்கிட்டு இருக்கு அந்த ரெண்டுக்கு கூட ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி நம்ம ஹீரோ நம்புற அந்த பக்கம் பார்த்தா மேயரோட பொண்டாட்டி நம்ம ஹீரோக்கு போன் பண்ணி அழுது இந்த மாதிரி என் புருஷன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான் பேசிட்டு பாக்கணும் உன் கூட பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க இவனும் சரி பாக்கலாம் பேசலாம்னு சொல்லியிருப்பேன் அப்புறம் பிரேத பரிசோதனை நடக்கிற அந்த இடத்துக்கு போறான் பீசா டெலிவரி பண்ணுவான்ல அவனுக்கு முன்னாடி ஒரு பயில விரட்டி விரட்டி மொத அவன் சுட்டு கொண்டு இருப்பான்ல அந்த அம்மா கூறு போட்டு பிரேத பரிசோதனை பண்ணிக்கிட்டு இருக்கு அவங்களோட அவனோட பேக் போன் லொட்டு லொசுக்கு ஏகப்பட்ட ஐட்டங்கள் கிடக்கும் இல்லையா அதுல இவன் தேடி பிடிச்சு கடைசியா ஒரு கால் வந்திருக்கும் அந்த பைலுக்கு அந்த நம்பர்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கிறான் கடைசியா இவனுக்கு வந்து ஒரு பத்து நம்பர்ஸ் அதை ரிசீவ்டு கால்ல செக் பண்ணிக்கிறான் அதுக்கப்புறம் இதே போன்ல இருந்து ஒரு பத்து பேருக்கு போன் கால் போயிருக்கும்ல கடைசியா அந்த பத்து நம்பர்ஸ டயல்டு லிஸ்ட்ல இருந்து எடுத்துக்கிறான் எடுத்துட்டு அந்த எல்லா நம்பருக்கும் ஃபோன் பண்ணி போன் பண்ணி சும்மா ஏதோ ஒன்னு சொல்லி பேசிட்டே இருப்பான் அப்படி பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு நம்பர் கால் பண்ணா அந்த பக்கத்துல நான் சோனியா பேசுறேன் யாரு அப்படின்னு கேக்குற அந்த வாய்ஸ் ரெக்கார்டு இருக்கு மிரண்டு போறாரு நம்ம ஹீரோ சம்பந்தமே இல்லாத எங்கேயோ நடந்த ஒரு கொலை செத்து

பேரு சோனியா இப்ப என்னால எடுக்க முடியல அப்புறம் நான் போனை அட்டன் பண்றேங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்துச்சு கடைசி வரை எங்களால அந்த பொண்ணை கனெக்ட் பண்ண முடியல பேச முடியல அப்படின்னு அந்த பொண்ணு எல்லாத்தையும் எடுத்து சொல்லுது சரி போன்ல பிடிக்க முடியல அந்த பொண்ணை எப்படியாவது நேர்ல பாத்து இந்த பேக் எல்லாம் காமிச்சு அந்த பொண்ணுக்கு உதவி பண்ணலாம் சன்மானம் ஏதாவது காசு கொடுப்பாங்க நினைச்சு என் பாய் ஃப்ரெண்டு போனா அவ்வளவுதான் அதுக்கப்புறம் அவனை நான் திரும்ப பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க ரொம்பவே வருத்தப்படுறாங்க மேபி அந்த பொண்ணை பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த கொலகார என் பாய் ஃப்ரெண்டையும் கொண்டு இருக்கலாம் செத்து போன என் பாய் ஃப்ரெண்டுக்கு நியாயம் வேணும் அதுக்காக தான் இந்த கேஸை பத்தி நீங்க விசாரிக்கிறேன்னு கேள்விப்பட்டேன் நீங்க நிறைய விஷயங்களை வெளியில கொடுத்துருக்கீங்க பத்திரிகையில மீடியால எப்படியாவது இந்த கேஸை முடிங்க என் பாய் ஃபிரண்ட கொண்டவன புடிங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு கட் பண்ணா இந்த பக்கத்துல டிவி நியூஸ்ல பார்த்தா நம்ம மேயர் மேயரோட பொண்டாட்டி ரெண்டு பேருமே மீடியா முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க என் புருஷ ஏதோ தப்பு பண்ணிட்டார் பட் இருந்தாலும் அவர் கூட நான் துணையா அனுப்பேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருக்காங்க அந்த பொண்ணு அதை படிச்சுக்கிட்டு அடுத்து அந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே அந்த பேக்ல இருந்து எடுத்து இந்த பத்திரிகையை சேர்ந்தவங்க எல்லாம் வட்டமேச மாநாட நடத்துறாங்க இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு இந்த ரெண்டுக்குமே இருக்கிற அந்த சம்பந்தத்தை ரெண்டு கொலைகளுக்கு நடுவில் இருக்கிற அந்த சம்பந்தத்தை எல்லாம் நம்ம மீடியால கொண்டு வரணும் நாளைக்கு இல்ல நாலா நம்ம

ஜூனியா இறந்து போயிருப்பா இல்லையா அன்னைக்கு டேட்டுக்கு அவ போற இடம் ஃபுல்லா கேமராவா இருந்திருக்கும் அந்த கேமராவிலேயே எல்லாத்தையும் செக் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கா அவ ஏதோ கண்டுபிடிச்சிருக்கா விறுவிறுனு ஓடி வந்து நம்ம ஹீரோ கிட்ட அத பத்தி பேசுற அதுல ஒருத்தரவை மூஞ்சி தெரியுதுங்க இதே ஆளத்தான் நான் அந்த ஹாஸ்பிட்டல் வச்சு பார்த்தேன் இவன் தான் சோனியாவை கொண்டு இருக்கணும்னு சொல்லிட்டு இப்ப கொலகாரனோட மூஞ்சி இவங்களுக்கு ஒரு வீடியோ மூலமா கிடைச்சிருச்சு அதே சமயம் நம்ம ஹீரோ இப்ப என்ன பண்றாரு அந்த கார்ப்பரேட் கம்பெனில வேலை பாக்குற ஒருத்தவனை பத்திரிகைக்கு ஏதாவது அவன் மூலமா ஒரு செய்தி கிடைக்குமா உள்ள என்னதான் நடக்குது அதை பத்தி நமக்கு சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சு ஒரு ஆளை புடிச்சிட்டான் அந்த ஆளை கொஞ்சம் ரகசியமா பார்த்து பேச ஆரம்பிக்கிறான் அவங்க கிட்ட அந்த கொலகாரனோட

ஒரு கால் அப்படி கொடுக்கப்பட்டா நம்ம நாட்டுல யாரு யார் கூட பேசினாலும் எல்லாத்தையும் அவங்களால ஒட்டு கேட்க முடியும் இன்டர்நெட் முழுக்க முழுக்க அவங்க கண்ட்ரோல் எடுத்து எல்லாத்தையும் அவங்க பர்மிஷன் இல்லாமே ட்ராக் பண்ண முடியும் ட்ரேஸ் பண்ண முடியும் அடுத்து அவங்க சொல்றதா சட்டம் யார வேணாலும் அதை வச்சு அவங்க மிரட்டலாம் உங்க மேயர் ஃப்ரெண்ட் கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருக்க சொல்லுங்க சொல்லிட்டு அவங்க போயிடறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த மேயரை போய் பார்த்து என்னடா மேட்ரு அந்த பாயிண்ட் காப் கம்பெனியை ஏண்டா சும்மா மாட்டேங்கிற ஃப்ரீயா வர்றா உன்னை ஏதாவது போட்டுருவா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது போது எப்படி விட முடியும் தெரியுமா ஏகப்பட்ட உண்மைகள் இருக்குது இல்ல இதுல அமெரிக்கால ஒரு சட்டம் இருக்கு ஒரே கம்பெனிக்கு எல்லாத்தையும் தாரவாத்து கான்ட்ராக்டா கொடுத்துக்கிட்டே இருக்க கூடாது அப்படின்னு அதுக்காக இந்த கம்பெனி என்ன பண்ணிருக்காங்க பதினாறு பேர்ல வேற வேற கம்பெனியை உருவாக்கி சும்மா போலியா பதினாறு கம்பெனியை போட்டு அந்த கம்பெனியும் வேற வேற டிபார்ட்மெண்ட்ல கவர்மெண்ட் கிட்ட இருந்து வாங்கும் ஆனா அதை எக்ஸிக்யூட் பண்றதுலாம் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் கார்பங்குற கார்பரேட் கம்பெனி தான் இப்போ நீ சொல்ற மாதிரியே சோனியாவை அந்த கார்ப்பரேட் கம்பெனி ஆட்கள் தான் ஏதாவது பண்ணியிருப்பான்னு ஒரே ஒரு எவிடன்ஸ் கொடுத்தா போதும் அவங்கள நார நாரா நான் கிழிச்சிருவேன் சோனியாவோட சாவுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குங்கிற மாதிரி பேசுறேன் நம்ம ஹீரோவும் கண்டிப்பா ஒண்ணு இருக்கிற ஒட்டுமொத்த ஆதாரங்களையும் நான் சேகரிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்றேன் அடுத்து ஒரு நாள் மேயரோட பொண்டாட்டி நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்காக வராங்க இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறத வச்சு பழகுறத வச்சு பார்த்தா இந்தமா மேயரை விட்டுட்டு வெளியில வரதுக்கு ரெடியா இருக்கு அவனை டிவர்ஸ் பண்ண போறங்கு நீ என்ன கட்டிக்கிறியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறது அதுக்கப்புறம் தான் தெரியும் இந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோக்கு நடுவுல அஃபேர் இருந்திருக்கு ஆனா இவன் என் நண்பனுக்கு துரோகம் செய்ய மாட்டேன் என்னால முடியாதுன்னு சொல்லிடுவான் அதுக்கப்புறம் ஒரு நாள் நம்ம கருப்பாடு ஹீரோவை பாக்குறதுக்காக வருது அவன் ஏதோ கண்டுபிடிச்சிருக்கான் போல அதை எடுத்து கொடுக்குறான் அந்த கொலகார உண்மையிலேயே அந்த பாயிண்ட் கார்ப் கம்பெனில வேலை பார்த்தவன் தானே என் நண்பர் ஒருத்தவன் அவனை எங்க கம்பெனிலேயே வச்சு பாத்துருக்கான் அவன் தான் சொன்னானே எல்லாத்தையும் எடுத்து சொல்லிடுறாப்ல சோ அந்த பாயிண்ட் கார் கம்பெனில தான் சம்பந்தப்பட்ட அந்த கொலகார வேலை பார்த்துருக்கான் இப்ப கண்டினியூவா அங்கதான் வேலை பாக்குறானா இல்ல வேற எங்கேயாவது மாறி போயிட்டானா எனக்கு தெரியாது பட் பாயிண்ட் கார்ப் அப்படிங்கிற கார்பரேட் கம்பெனி எல்லாம் வேலை பார்த்தது நிஜம் அப்படிங்கறத சொல்லிட்டு அவர் போயிரு அவன் கொடுத்தது

இல்ல என் கட்சியில இருக்க அப்படியே அவர் இந்த கட்சியோட செயலாளர் பெரிய பொறுப்புல இருக்கிறவர் அவர் இந்த பொண்ணோட ரெசியூமி கொடுத்து எனக்கு தெரிஞ்சவ தூரத்து சொந்தக்கார பொண்ணு சேர்த்துக்கப்பா அப்படின்னு சொன்னாப்ல அதனாலதான் நானும் சேர்த்துக்கிட்டேன் அப்படின்னு இவனு சொல்றேன் உடனே அந்த கட்சி செயலாளரையே நம்ம ஹீரோ போய் பாக்குறாப்ல போய் நம்ம சோனியாவோட அம்மா பேர் என்ன அப்படின்னு கேட்டா இவன் தெரியல முழிக்கிறான் என்னப்பா ஏதோ தூரத்து சொந்தத்தோட பொண்ணு சொல்லி தான சேர்த்து விட்ட ஆனா சொந்தத்தோட பேர் கூட தெரியலங்கிற அப்படின்னு சொல்லி நம்ம ஆளு பாயிண்ட் பிடிக்கிறாரு அந்த கார்ப்பரேட் கம்பெனிக்கு நீ கை கூலியா வேலை பார்க்கறியா அப்படின்னு சொல்லி கரெக்டா பாயிண்ட் பிடிச்சு கேட்டாங்க அந்த ஆளு ஆளம் தெரியாம கால

இன்டர்வியூல கடைசி நேரத்துல அந்த பொண்டாட்டி எந்திரிச்சு வெளியில போயிருவா உடனே நம்ம ஹீரோவும் போய் என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்ட கொஞ்சம் ஆறுதலா பேசுவாப்ல உனக்கு இல்லையே அப்படின்னு கேக்குறாரு சார் கடைசியில எல்லாத்தையுமே நாடகமாக்கிட்டா இல்ல நான் கூட அவரை விவாகரத்து பண்ற ரேஞ்சுக்கு போயிட்டேன் என் புருஷன் கூடவே அவர் இருக்கிறதுக்காக மாசம் மாசம் அஞ்சு லட்சம் ரூபா அந்த கார்ப்பரேட் கம்பெனி கிட்ட இருந்து மாசம் மாசம் சம்பளம் வாங்கிட்டு இருந்திருக்காங்களே சே அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது மேயரும் வெளியில வந்துடுறாரு சரி நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போயிடறாங்க ஒரு வழியா இந்த கேஸ் முடிஞ்சே உன் நண்பனுக்கு ஒரு நல்ல அரசியல் எதிர்காலம் இருக்கு பெரிய ஆளா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த மீடியாலேயே நல்ல எக்ஸ்போசர் இப்போ இந்த

என் புருஷன் கூட படுக்கிறதுக்காக அந்த பொம்பளை சோனியாங்கிறவ கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் ரூபாய் மாசம் மாசம் சம்பளமா அந்த கார்ப்பரேட் கம்பெனியில இருந்து வாங்கிக்கிட்டு இருந்தா சே என்ன உலகம் இது எல்லாமே நாடகமா போச்சுல்ல அப்படின்னு அந்த அம்மா பேசிட்டு போச்சு ஆனா அவங்க கிட்ட இந்த மாதிரி அந்த பொண்ணு அஞ்சு லட்சம் ரூபாய் சம்பளத்துக்கு தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்துச்சுங்கிறத நான் மேயர் கிட்டையும் சொல்லல மேயரோட பொண்டாட்டி கிட்டையும் நான் சொல்லல நீ சொன்னையா நீயும் சொல்லல அப்புறம் எப்படி இந்த மேட்டர் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சது அந்த பொண்டாட்டிக்கு தெரிஞ்சது அப்படின்னு அந்த பாயிண்ட புடிச்சிட்டாங்க ஏதோ தப்பா இருக்கு ஒரு நிமிஷம் எந்த நியூஸையும் எதையும் நீ போட வேண்டாம் வெயிட் பண்ணு கதை இன்னும் முடியல கதையில இன்னும் ஒரு மிக மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு விறுவிறுவிறு நம்ம ஹீரோ அங்க வந்து தெரிஞ்சு ஓடுறாங்க போய் மேயர் ஆபீஸ்ல இருக்கிற நம்ம மேயரை நேருக்கு நேரா பாத்து பேசுறாங்க இவர் மேயரா இருக்கிறதுக்கு முன்னாடி அவரும் பாத்தீங்கன்னா ஒரு மிலிட்டரி கேம்ப்ல வேலை பார்த்து இருந்திருக்கார் மிலிட்டரி ஆள் தான் அதுக்கு அப்புறம் தான் அவன் ஒரு பழைய போட்டோவை எடுத்து காமிப்பான் அந்த போட்டோல பார்த்தா நம்ம மேயரும் இருக்காரு கூடவே அந்த கொலைகாரனோட போட்டோவும் இருக்கு இவ்வளவு கொலைகளை பண்ணா அந்த கொலைகாரன் கூட சேர்ந்து நீ போட்டோல இருக்கிற யாரவ என்ன இங்க நடக்குது ஒண்ணு விடாம உமையே சொல்லு அப்படிங்கறே நம்ம ஹீரோ விசாரிக்கிறார் பாருங்க அந்த போட்டோல இந்த ரெண்டு பக்கி பயல்கள் இருக்கானுங்க நம்ம மேயர் பயந்துகிட்டே என்னடா போலீஸையும் கூட்டி வந்துட்டியா போலீஸ் வெளியில

ஏதோ ஒன்ன மறைக்கிறா அப்படின்னா அவன் மேல எனக்கு சந்தேகம் வந்துச்சு அவ அந்த கார்ப்பரேட் கம்பெனில வேலை பாக்கிறதோ வைக்கிறதோ எதுவுமே எனக்கு தெரியாது ஏதோ ஒண்ண மறைக்கிறா அப்படிங்கறது மட்டும் தான் எனக்கு தெரியும் அத என்னன்னு விசாரித்துக்காக தான் அந்த பயல நான் இந்த டாஸ்க கொடுத்து அசைன்மெண்ட் கொடுத்து என்ன ஏதுன்னு செக் பண்ணி பாருயான்னு விசாரிக்க விட்டேன் அவனும் அந்த பொண்ணு பின்னாடியே தெரிஞ்சு அவ தினம் தினம் யாரெல்லாம் பாக்குறா வைக்கிறா அப்படிங்கறதெல்லாம் போட்டோ எடுத்து எனக்கு அனுப்புவா அப்பதான் அந்த பொண்ணு அடிக்கடி அந்த பிஆர் பையில பாக்க போவா அந்த பிஆர் எங்க வேலை பாக்குறான் அந்த கார்ப்பரேட் கம்பெனிக்கு வேலை பாக்குறான் இத வச்சு நாங்க ஈஸியா கண்டுபிடிச்சிட்டோம் அவளோட பேங்க் ஸ்டேண்ட் பண்ற எல்லாம் செக் பண்ணி பார்த்தா மாசம் மாசம் அஞ்சு லட்ச ரூபாய் அந்த கார்பரேட் கம்பெனி கிட்ட இருந்து சோனியா காசு வாங்கிட்டு இருந்திருக்கா இத வச்சு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு அவதான் என்ன வேவு பார்க்க வந்த கருப்பு ஆனா அந்த பையன் கொஞ்சம் அவசர கொடுக்க அவசரப்பட்டு நான் சும்மா ஃபாலோ பண்ணிட்டு மட்டும் இரு எதுவும் செஞ்சிடாதுன்னு ரொம்ப தெளிவா தான் சொல்லி அமிச்சேன் ஆனா அவனுக்கு அந்த பிடிஎஸ்டிங்கிற வியாதி இருக்கிறதுனால முட்டாத்தனமா மன அழுத்தத்துல ஏதோ பண்றேன்னு சொல்லி தேவையில்லாம அந்த பொண்ணை ட்ரெயின் தண்டவாளத்துல தள்ளி விட்டு கொண்டு அதுக்கு முந்தின நாள் தான் அவனோட பேக் தொலைஞ்சு போச்சு பேக்ல அந்த பொண்ணை இவன் வெரைட்டி வெரைட்டி எடுத்த போட்டோஸ் எல்லாம் இருந்தது அதை எவனோ ஒரு பய தேடி கண்டுபிடிச்சு அந்த மேட்டரை இந்த பொண்ணுக்கு சொல்றதுக்காக போன் பண்ணி அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டே வந்திருக்கான் அவனை இவன் வெரைட்டி கொண்டு போய் அதை தான் நீங்க இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்துருப்பீங்க ஒரு குப்பைக்கு மத்தியில அந்த பையில சுட்டு கொள்ளுவா அந்த பாய் ஃபிரண்ட் அப்போ அங்க ஒரு பீசா டெலிவரி பண்ற பையன் சைக்கிள் போய்கிட்டு இருக்கும் போது ஐயோ கொலைய பார்த்து சொல்லிட்டு அவனையும் சுட்டு கொள்ளுவேன் அப்போ கோமா ஸ்டேஜ்க்கு அவன் போய் ஹாஸ்பிட்டல்ல படுத்து கிடப்பான் அவன் மூலமா உண்மை வெளியே தெரிஞ்சுக்கூடாது சொல்லிட்டு அவனை கோமா ஸ்டேஜ்லயே வச்சு சுட்டு கொல்ல பார்த்து கொலை பார்த்திருப்பான் கடைசியில அந்த பையன் செத்தே போயிருப்பான் இப்படியாக இந்த மூணு கொலைகளும் நடந்தது கேவலம் இந்த மேயர் தான் வச்சுக்கிட்டு இருக்கிற அந்த பொண்ணு மேல வச்சிருந்த ஒத்த சந்தேகத்தின் பேரால நடந்தது ஆனா அடிச்சு சொல்றான் அவ பிரெக்னடா இருந்ததை என்கிட்ட சொல்லவே இல்ல என் குழந்தைய வயித்துல

கொலகாரம் கையில துப்பாக்கி உட நிப்பா கடைசியில எல்லா வெளியில கொண்டு வந்துட்டல நீ உசுரோடே இருக்க கூடாது சாகடா அப்படினு துப்பாக்கி எடுத்து டப 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 சுட போக அதே சமயம் போலீஸ்க்கு இவன் ஏர்க்கனே ஃபோன் பண்ணிருந்தனால போலீஸ் இந்த பக்கத்துல கரெக்ட்டா வந்து அவங்க இவனை சுட்டு தள்ளி ஒரு வழியா நம்ம ஹீரோவை காப்பாத்திறாங்க அன்னைக்கு ராத்திரி இவங்க வேல பாக்குற அந்த பத்திரிக்கையில இருக்கிற எல்லா பேரும் நம்ம ஹீரோவையே மொறச்சு பாத்துக்கிட்டே இருப்பாங்க அவனுக்கு தான் ஏ டு ஜெட் எல்லாமே தெரியும் நாளைக்கு காலையில அந்த நாட்ல இருக்கிற அத்தனை பேரும் படிக்க போற படிச்சு மரல போற அந்த செய்தியை இவன் டைப் பண்ணிக்கிட்டு இருக்கான் எல்லா அருமையா டைப் பண்ணிட்டு சென்ட் பட்டன் மட்டும் அமுக்க மாட்டான் ஏன்டா சென்ட் மட்டும் அமுக்காம போற அப்படினு நம்ம மொறாலி கத்துவாங்க